ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்கை டெக் அட்வைஸ். நான் உங்கள் மாதேஷ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கிம்பல் யூஸ் பண்ணாம ஒரு ப்ரோ லெவல் வீடியோ ஷூட் எப்படி நம்ம மொபைல்ல பண்றது, இதை பத்தின ஒரு வீடியோ இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்க. சின்ன சின்ன ஷேக்கியான மூமெண்ட்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த வீடியோவை நான் வாக்கிங் போயிட்டு இருக்கிற டைம்ல எடுத்தேன். வாக்கிங் போறப்போ ஏற்பட்ட அந்த அதிர்வுகள் எல்லாமே வீடியோவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாமே எப்படி ரிமூவ் பண்றது, இதை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிம்பல் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். கிம்பல் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு கேஜெட். 10K 7K இந்த மாதிரி ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இது கிடைக்குது. லோ ப்ரைஸில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்குது. இதை பற்றின ஒரு தகவல் இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். வீடியோவை கடைசியும் வரைக்கும் பாருங்கள். ஓகே, இந்த கிம்பலோட ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் எடுக்கிறோம் நம்ம மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பெட் அனிமல்ஸ் கூட விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி வீடியோ எடுக்கிறோம். அப்படி இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோட விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி வீடியோ எடுக்கிறோம். இப்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ நம்ம கை சின்னதாக ஷேக் ஆனாலும் அந்த ஷேக்கியான மூமெண்ட் நம்ம வீடியோவில் தெரியும். வீடியோ எடுக்கிறப்போ வீடியோவில் வர அந்த வீடியோ ஷேக்கை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல வீடியோவை நமக்கு கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த கிம்பல். ஓகே, இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும். வீடியோவில் இருக்கிற அந்த வீடியோ ஷேக்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு கிம்பல் அப்படிங்கிற அந்த டிவைஸ் மட்டும்தான் வேணுமா, வேறு எந்த வழிமுறைகள் இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது. அதுதான் ட்ரைபாட். ட்ரைபாட் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக ஒரு பொசிஷனில் வச்சு வீடியோ ஷூட் பண்ண மட்டும்தான் யூஸ் ஆகும். டில்ட் பேன் இது மாதிரி பண்ணுறப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம், வீடியோ ஷேக் இதெல்லாமே வரும். ஓகே, என்கிட்ட ட்ரைபாடும் இல்லை கிம்பலும் இல்லை, நான் ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டேன், அதாவது அதிகமாக ஷேக் இருக்கிற ஒரு வீடியோவை ஷூட் பண்ணிட்டேன். இப்போது இந்த வீடியோவில் இருக்கிற ஷேக்கியான மூமெண்ட்ஸை ரிமூவ் பண்ண என்ன வழி, இதுதான் உங்களோட டவுட்ஸ். இதுக்காகவே ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இருக்குது, இதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூகுள் ஃபோட்டோஸ் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் பற்றி தான். இந்த அப்ளிகேஷனில் ரீசெண்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பீப்புளுக்கு இந்த அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதாவது ஒரு ஃபோட்டோ நம்மக்கிட்ட இருக்குது, அதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு தெரியணும் அப்படின்னா இந்த அப்டேட்டில் கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். அதாவது இந்த அப்ளிகேஷனில் போட்டு அந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஸ்கேன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த இமேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதை பற்றின ஒரு வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம பண்ணிட்டோம். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா, மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வகையில் இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. சாரி, இப்போ அப்படின்னு சொல்ல முடியாது, ரீசெண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த அப்டேட் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வீடியோ ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கான அப்டேட் அது. இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக இப்போது இந்த வீடியோவை நான் பண்ணுறேன். ஓகே, கூகுள் ஃபோட்டோஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் எல்லா ஃபோன்லேயுமே இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்குது. இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாம் ஒரு ஷேக்கியான மூமெண்ட் இருக்கிற ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். அதாவது நான் எடுத்த வீடியோ இது தான். இந்த வீடியோவை நம்ம ப்ளே பண்ணுறேன். இதோட வீடியோ ப்ளே பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முன்னாடியே நான் இந்த வீடியோ ப்ளே பண்ணிட்டேன். ஓகே, இப்போது இந்த வீடியோவில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா, ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது, எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது, டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு என்ன வேலை அப்படின்னா, செகண்டில் இருக்கிற இந்த எடிட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டெபிலைஸ் ரொட்டேட் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்டெபிலைஷ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் பற்றி தான். ஸ்டெபிலைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீடியோவில் இருக்கிற சின்ன சின்ன வீடியோ ஷேக்ஸ் எல்லாமே அவங்களே ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஸ்டெபிலைஸ் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் நடக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு 1 or 2 minutes இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும், உங்களுக்கான வீடியோ நீட்டாக கிடைக்கும். இந்த ஸ்டெபிலைஸ் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது வீடியோ ஸ்டெபிலைசேஷன் ஒர்க் முடிஞ்சிருச்சு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டெபிலைசர் அப்படிங்கிறது ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இப்போது இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஓகே, வீடியோவில் இருக்கிற அந்த ஷேக்கியான மூமெண்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு அழகான வீடியோவை நமக்கு மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை இது பார்த்துக்கோம், நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஓகே, இது ஸ்டெபிலைசடு வீடியோ. நான் ஸ்டெபிலைசடு வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போயே பார்க்கலாம். இது நான் ஸ்டெபிலைசடு வீடியோ. வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஷேக் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். இப்போ ஸ்டெபிலைஸ்டு வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன், இது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது. ஓகே, இப்போது இந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு மேலே சேவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃபோன் கேலரியில் சேவ் ஆகும். ஓகே, நாம் ரெடி பண்ண அந்த வீடியோ இப்போது ரெடியாக இருக்குது. சைடு பை சைடு வியூவில் பாருங்கள்.
இது மாதிரி தான் நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி, ஸ்டெபிலைஸ் பண்ணி அந்த வீடியோவில் இருக்கிற ஷேக்கியான மூமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு அழகான வீடியோவாக அவுட்புட் எடுக்க இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி பல டெக் தகவல்கள் மற்றும் டெக் நியூஸ் எல்லாமே தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட கடைசியில் பட்ஜெட் செக்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு கிம்பல் பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பேங்க்வுட்டில் அது கிடைக்குது. ஸோ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். 4000 ரூபாய் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அது கிடைக்குது. ஸ்கைடெக் அட்வைஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் க்ரியேட் ஆகிற அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நான் போடக்கூடிய வீடியோ அப்லோட்ஸ் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும்.